This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. Aussie, Aussie, Aussie. Oi, oi, oi. So it's been a marvelous game here. இது சாதாரண ஊர்லப்பா இங்க குளாயை திறந்தா தண்ணி வராது. ஹலோ அண்ட் வெல்கம் டு எட் அண்டர் எபிசோட் ஆன் கங்காரு பூமி. இந்த ஆடுகளம் சீக்வன்ஸ்ல அடுத்த வென்யூவோட சிக்னிபிகன்ஸை பார்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஏன்னா ஆஸ்திரேலியா முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கச்சக்கமா அவங்களோட கிரவுண்ட்ஸுக்கு நோன், ரொம்ப பெரிய பெரிய கிரவுண்ட்ஸ், பெரிய பெரிய அவுட் ஃபீல்ட்ஸ். இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா ஒரு இடத்துல தான் வென்யூல, இந்த ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ்ல என்ன ஒரு சிக்னிபிகன்ஸ் முன்னாடினு பாத்தீங்கன்னா, அவங்களோட பவுண்டரி ரோப்ஸே இருக்காது. இப்ப அந்த ஸ்கர்ட்டிங்ஸ் மாதிரி போடுறாங்கல்ல கிரவுண்ட்ல, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அந்த ஸ்பான்சர்ஷிப் போர்ட்ஸ் எண்டில் இருக்கும், அது வரைக்கும் வந்து பவுண்டரி, அங்கே போய் அடித்தாதான் பவுண்டரி. இன்ஃபேக்ட் என்னன்னா ஃபீல்டர்ஸ் வந்து அந்த பவுண்டரி ரோப் மேலே சாஞ்சின்னு கேட்ச் எல்லாம் பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்ச் வந்து ரிஷிகேஷ் கணித்கர் பிடிச்சிருக்காரு முன்னாடி ஒருத்தர் ட்ரை சீரீஸில், ஞாபகம் இருக்கு. இஃப் நாட் ராங் இன்ஸமாமுல் ஹக்கோ மோயின் கானோ தான் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன் அந்த ஷார்ட் அடிப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரூல்ஸ்லாம் வெளில வந்து இப்போ தான் அந்த ரோப்பில் நீங்கள் கால் பட்டுட்டு பாலை உள்ளே கூட தள்ள முடியாது அந்த மாதிரிலாம் ரூல்லாம் மாற்றிருக்காங்க ஆஸ்திரேலியாவில். இப்ப அந்த ரோப்பெல்லாம் வச்சாலே பவுண்டரி பெருசா இருக்கு. அதனால பவுண்டரி பெருசா இருக்கிற ஒரு கிரவுண்ட பத்தி இன்னைக்கு பேச போறோம். செகண்ட் டெஸ்ட்டுக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சுக்கு வென்யூவா இருக்க போற எம்சிஜிய பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி பாக்ஸிங் டேனா என்ன, யாருக்கும் வந்து தெரியல, நிறைய பேர் வந்து நீங்க தெரிஞ்சவங்களும் இருக்கலாம் தெரியாதவங்களும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த சிக்னிபிகன்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருக்கேன். 25th வந்து கிறிஸ்மஸ், நம்மளோட கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் பாக்ஸிங் டே அப்படின்னு ரொம்ப பிரபலமா செலிப்ரேட் பண்ற ஒரு டே. அப்படின்னா என்னன்னா, அவங்க கிஃப்ட் எல்லாம் வந்து பாக்ஸுக்குள்ள போட்டு எல்லா குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் முந்தைய காலகட்டத்தில் வந்து ஓனர்ஸ், அதாவது வந்து வேலை செய்வாங்க இல்லையா, வேலை செய்யற எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் வந்து ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்ல கிஃப்ட் போட்டு கொடுப்பாங்கிறது தான் பாக்ஸிங் டேயோட சிக்னிபிகன்ஸே. இன்ஃபேக்ட் பாக்ஸிங் டே சேல்னே நடக்கும். கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே அந்த பாக்ஸிங் டே சேல்ல வந்து பயங்கரமா டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து நிறைய சாமான்லாம் வாங்கிட்டு போவாங்க. அதுதான் பாக்ஸிங் டேயோட சிக்னிஃபிகன்ஸ். பட் ஒரு வென்யூ, அதாவது வந்து ஒரு வென்யூல வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் 26th டிசம்பர் கேரண்டியா நீங்க டிவி ஆன் பண்ணா ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னா, அது எம்சிஜியில நடக்கக்கூடிய இந்த 26th டெஸ்ட் மேட்ச் தான். எக்கச்சக்க ஊர்களில் வந்து டேட்டு டைமுக்கு சிக்னிஃபிகன்ஸோட மேட்ச் நடந்த காலகட்டங்கள் இருந்தாலும், மோஸ்ட் ஆஃப் தி இடத்துல அதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் போயிடுச்சு. இன்ஃபேக்ட் சென்னையிலேயே எடுத்துக்கோங்க, சென்னை சேப்பாக்கில் வந்து பொங்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் பொங்கல் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாலாமே சின்ன வயசுல டென்னிஸ் பால் மேட்ச் ஆடுவோம், டென்னிஸ் பாலுக்கு பொங்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் ஹாலிடேஸ்ல போய் டென்னிஸ் பால் டெஸ்ட் மேட்ச் விளாடுவோம். அந்த சிக்னிஃபிகன்ஸ் சேப்பாக்கில் இப்போ நடக்கிறதே இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பொங்கல் டெஸ்ட்ல வந்து நம்மளோட கிரவுண்ட்ஸ்மென்லாம் சேப்பாக்கில் வந்து ஸ்டம்புக்கு பின்னாடி கரும்பு வச்சிருப்பாங்க, கரும்பு வச்சு அப்படிதான் டெஸ்ட் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க டாஸுக்கு கேப்டன்ஸ் வரதுக்கு முன்னாடி. ஸோ அந்த அளவுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருந்தால் சேப்பாக்கில் அந்த டெஸ்ட் மேட்ச் இப்போ கிடைக்கிறது இல்லை. பட் இப்போ கூட அந்த ட்ரெடிஷனை மெயின்டைன் பண்ற ஒரு இடம் தான் வந்து எம்சிஜி. பாக்ஸிங் டே அப்படின்னா டெஸ்ட் மேட்ச் நடக்கும். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காலையும் பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரபலம். 26th அங்கேயும் டெஸ்ட் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த ஆஸ்திரேலியன் சம்மர்ல அவங்க டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு தான் அடுத்து என்னன்னு பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா ஒரு டீம் தான் டூர் வருவாங்க இந்தியாவுக்கு. டூர் வரும்போது அவங்களோட அந்த ஹோம் சம்மர், அதான் அந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு பாக்ஸிங் டேனா மெல்பர்ன்ல சந்திப்போம், நியூ இயர்னா சிட்னில சந்திப்போம். அதுதான் வந்து ஆஸ்திரேலியன் சம்மரோட ஒரு ஐட்டனரியே. நியூ இயர் டெஸ்ட் சிட்னில தான் நடக்கும். ஸோ அவங்க வந்து அதெல்லாம் முடிச்சதுக்கு பின்பாடு தான் பிப்ரவரி மார்ச் எல்லாம் மற்ற ஊருக்கு நான் வரேன் தம்பி அப்படின்னு சொல்லி வருவாங்களே. ஸோ இதுதான் அந்த பாக்ஸிங் டே டெஸ்டோட சிக்னிஃபிகன்ஸ். அடுத்து இப்போ எம்சிஜி, இந்த எம்சிஜியை பற்றி நம்ம என்ன எம்சிஜி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கெல்லாம் எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து சொல்லி தான் வளர்த்தார் கிரிக்கெட் எப்படி, அவர் கிரிக்கெட் பயங்கரமாக பைத்தியம். கிரிக்கெட் பைத்தியம்னா எப்படின்னா வந்து வாங்க, அதான் வந்து உடுத்திக்க துணியோ இல்லை அடுத்தது சாப்பாடு கூட இல்லைனா கூட அந்த வந்து கேபிள் டிவிக்கு சப்ஸ்கிரிப்ஷனை கட்டி டெஸ்ட் மேட்ச் பார்ப்பாரு, ரேடியோ டிரான்சிஸ்டரில் கண்டிப்பாக மேட்ச் எல்லாம் கேட்பாரு. நானும் அந்த மாதிரி தான் கேட்டு வளர்ந்தேன். ஸோ அவர் வந்து சொன்னது வந்து 70s நடந்த ஒரு ஃபேமஸான இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின், அதாவது ஆஸ்திரேலியாவில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின்னு மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் தான் நடந்தது. அது வந்து நம்மளோட ஒரு லெக் ஸ்பின்னிங் ஜெயண்ட் பிஎஸ் சந்திரசேகர் எடுத்த 12 for 4 தான் அந்த மேட்ச் ஜெயித்தோம் நம்ம. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின்னு. அடுத்து ரீசெண்டாக நம்மளோட டெஸ்ட் வின் பார்த்தீங்கன்னா 2018 நடந்த நம்ம டெஸ்ட் வின்னு, வேற வந்து இந்தியா பீட் ஆஸ்திரேலியான் வந்த சீரீஸ் இன் எம்சிஜி. அடிலேட ஜெயிப்போம், அப்புறம் பெர்த்ல தோப்போம், அப்புறம் எம்சிஜி வந்து இதே மாதிரி பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆடுவோம், பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆடி அங்கே சீரீஸை சீல் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் புஜாராவோட அந்த மேரத்தான் நாக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அஜிங்கியா ரஹானேயோட கவுண்டர் அட்டாக்கிங் 100 against மிச்சல் ஜான்சன், விராட் கோலியை பற்றி பேசலாம், எக்கச்சக்கமான நாக்ஸ் அவர் மெல்பர்ன்லேயே அடிச்சிருக்காரு. ஸோ அதோட ஸ்டாண்ட் அவுட் அந்த ஜான்சனை வந்து அவன் பவுன்சர் போட்டு பிளான் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா
பின்னாடி இப்ப பேக் அண்ட் அக்ராஸ் நின்று மூணு ஃபீல்டர் வச்சாலும் அடி அடினு அடிப்பார் அந்த புல் ஷாட். அதெல்லாம் நல்லா ஞாபகம் வர ஒரு விஷயம். இன்னொரு பயங்கரமான மெமரி இருக்கு, அது லேட்டரா டிஸ்கவர் பண்ணலாம். வென்யூவை பத்தி கொஞ்சம் பாத்துடலாம். இந்த மெல்பர்ன்ங்கிற வென்யூ வந்து என்ன அப்படின்னா, இப்ப எங்க ஹோட்டல்ல இருந்து கூட நல்லா அந்த சைட்ல இருந்து பார்த்தா நல்லாவே தெரியும், அந்த கிரவுண்டே தெரியும், அது ஒரு கலோசியம். அது பக்கத்துலேயே தான் நம்ம ஆஸ்திரேலியன் ஓப்பனோட வென்யூவும் இருக்கு. அந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் இந்த தடவை புட்டவே பண்ணியிருக்காங்க, பிப்ரவரியில தான் நடக்க போகுது. இந்த எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு மேசிவான ஃபீலிங், எல்லாரையுமே வந்து ஒரு சின்னத்தனமா காட்டக்கூடிய ஒரு எபிலிட்டி இந்த கிரவுண்டுக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, இது ஒரு கலோசியம், ஒரு தியேட்டர். ஷேக்ஸ்பியர் முன்னாடி ஒரு தியேட்டர் வச்சிருப்பாரு, அந்த குளோப் தியேட்டர்னு சொல்ற மாதிரி இது ஒரு தியேட்டர். ஃபுல்லா பெருசா பெரிய மானுமெண்ட்ஸா இருக்கும், கிரவுண்ட்ல ஒரு ஓப்பன் ஃபீச்சரே இருக்காது, காத்து இருக்கும், ஆனா காத்து கிரவுண்டுக்குள்ளேயே சுழலும். ஆனா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சொல்லி, நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தபோது என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஸ்திரேலியாலுமே எம்சிஜில தான் நடந்தது. வந்து பார்த்தா அதோட பிரம்மாண்டம் வந்து நம்மள அப்படியே பின்னாடி தூக்கின்னு போயிடும். அடாடா, நம்ம டிவியில பார்த்து வளர்ந்த கிரவுண்டு இங்க வந்திருக்கோம், இது என்ன ஒரு ஃபீலிங் அப்படின்னு நினைச்சா, இந்த கிரவுண்ட்ல எல்லாமே பெருசுதாங்க. நான் முன்னாடி போன தடவை அடிலைடை பத்தி பேசும்போது, யூஸ்வலா டெஸ்ட் நியூஸ்ல ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் குட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஒரு வென்யூ அப்பாற்பட்டு மற்ற கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வென்யூல நீங்களே வீடியோல பாப்பீங்க, ட்ரெஸ்ஸிங் ரூமே வந்து ஒரு திருவிழா கோலமா தான் இருக்கும். அதாவது பல இடங்கள் இருக்கும், எக்கச்சக்க இடம், பெருசா இருக்கும், அதுவே வந்து ஒரு தியேட்டர் மாதிரி இருக்கும். அந்த தியேட்டரை வந்து நீங்க எங்க வேணா தள்ளி தள்ளி உட்காந்துக்கலாம். ஒரு பிளேயர் இந்த பக்கம் உட்காந்து, அந்த இன்னொரு பிளேயர் அந்த பக்கம் உட்காந்து, ஒரு மைக்கு தேவைப்படும் பிளேயர் டு பிளேயர் பேசுறதுக்கு. அண்ட் எக்கச்சக்கமான ரூம்கள், பிசியோக்கு ஒரு தனி ரூமு, மெடிக்கலுக்கு ஒரு தனி ரூமு, ஐசோலேஷன் ரூமு, கிட் பேக் ரூமு, டீம் மீட்டிங் ரூமு, அப்புறமா வந்து டாய்லெட்டே ரொம்ப பெருசா இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா, எல்லாம் எவ்ரி திங் அபவுட் எம்சிஜி இஸ் பிக் அண்ட் மேசிவ் அப்படின்னு சொல்றது வந்து மிகையாகாது. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ்ல இன்னொரு ஃபீச்சர், எம்சிஜிலையும் அந்த ஃபீச்சர் வந்து இல்லாம கிடையாது. எல்லா கிரவுண்ட்லயுமே பெரிய பெரிய ஸ்டாண்ட்ஸ் ஸ்பெக்டேட்டர் வியூவர்ஷிப்க்கு அழகா பண்ணி கொடுத்ததுனால பிளேயர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வர ஆக்சஸே, இப்ப இந்தியாலாம் பாத்தீங்கன்னா பஸ்ல வருவாங்க பிளேயர்ஸ், வந்துட்டு பஸ் கிரவுண்டுக்கு வேலை நிறுத்திடுவாங்க, இறங்கி நடந்து போவாங்க. இங்க எங்கேயுமே அந்த பிசினஸே கிடையாது, அந்த பஜனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த வந்து பேஸ்மெண்ட்ல வந்து அழகா யூஸ் பண்ணிருப்பாங்க, ஸ்டாண்ட்ஸ் கீழே பெருசா இப்படி கட்டினதுனால அடியில பேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லா கிரவுண்ட்லயுமே வந்து அந்த பேஸ்மெண்ட்குள்ள பஸ் போயிட்டு அது கொண்டு போய் அழகா ட்ரெஸ்ஸிங் ரூம் நிறுத்தும். இன்ஃபேக்ட் மோஸ்ட் கிரவுண்ட்ஸ் சிட்னி அப்பாற்பட்டு, அதுக்கு அங்க வரும்போது அங்க பேசிக்கலாம். பட் எல்லா கிரவுண்டுமே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் அடியில தான் இருக்கும், ஸ்டாண்ட்ஸுக்கு அடியில இருக்கும், அங்கேருந்து வெளியே வரும். இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பழனி படிக்கட்டு மாதிரி, இந்த மலைக்கெல்லாம் போற மாதிரி பெரிய ஒரு படிக்கட்டுலாம் வச்சு வியூவிங் ஏரியா தனியா கொண்டு போயிடுவாங்க. வியூவிங் ஏரியா எங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு வேண்டேஜ் பாயிண்ட், சைட்ல இருந்து அடியில டோர்லயும் சைட்ல தான் இருந்துச்சு, இங்க மெல்பர்ன்லயும் சைட்ல இருக்கும். பட் மெல்பர்னோட வியூவிங் ஏரியாவோட அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பஸ்ஸே டிஃப்ரெண்டா இருக்கும், ஆல்ரவுண்டு கிளாஸா போட்டிருக்கும். அந்த வியூவிங் ஏரியால இருந்து கூட பிக்சர்ஸ் கொடுக்குறேன், பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டா இல்லைனாலும் சைட் ஆங்கிள் இருந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் ஆல் ஓவர் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. நிறைய தடவை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டீம் நிலைமை சரியில்லை அப்படின்னா வந்து கமானியா ஆடுங்க அப்படின்னு அப்படியே ஏக்கமாலாம் வந்து சைட்ல இருந்து பேசுறது கேட்காது, ஆப்வியஸ்லி அந்த கிளாஸ் ஷீல்ட்ல போயிடும். அந்த மாதிரி இருக்கும், நல்லா பண்ணும்போது அப்படியே பயங்கர பஸ்ஸிங்கா ஃபிளாக் எல்லாம் வேவ் பண்ணிட்டு அந்த வியூவர்ஷிப்போட ஒரு ஃபீலிங்கே தனியா இருக்கும். அண்ட் பேட்டிங்க்கு நீங்க வந்து அந்த வியூவிங் ஏரியால நடந்து போகலாம், பேட கட்டிட்டு பேட்ஸ்மேன் மேல போயிருப்பாங்க, வியூவிங் ஏரியாவில் நடந்து போகலாம், போலீஸ்லாம் கார்டன் ஆஃப் பண்ணுவாங்க, க்ரௌடு மத்தியிலேருந்து நீங்கள் நடந்து போவீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். அது இந்தியாவில் அந்த மாதிரி ஒன்றும் எங்கேயுமே கிடையாது, நீங்கள் க்ரௌடு மத்தியிலாம் நடந்து போக மாட்டீங்க, இங்கே வந்து அது ஒரு ஃபீச்சராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்தியன் டீமோட வியூவிங் ஏரியா இருக்கும், அந்த பக்கம் ஆசிய டீமோட வியூவிங் ஏரியா இருக்கும். ஸோ அது வந்து அந்த வியூவிங் ஏரியாங்கிறது வந்து ஒரு நல்ல சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்து கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பயங்கர பெருசாக இருக்கும்னு, கெப்பாசிட்டி பற்றி பேசலாம். கெப்பாசிட்டி வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து இருக்கிற கெப்பாசிட்டியோட ஜாஸ்தி. இங்கே வந்து கிட்டத்தட்ட 1 lakh பீப்புள், இன்ஃபேக்ட் லிட்டில் எக்ஸஸ், 1 lakh 34 நினைக்கிறேன் எக்ஸாக்ட் கெப்பாசிட்டி ஃபார் எம்சிஜி. அந்த 1 lakh 34 பீப்புள் வந்து உட்காந்து மேட்ச் பார்க்கலாம். இதுவும் நோ டிஃபரெண்ட்டுங்க, ஆஸி ரூல்ஸ் ஃபுட்பாலோட ஷேர் பண்ற ஒரு வென்யூவா மாறி போயிடுச்சு. முன்னாடி அப்படி கிடையாது, முந்தைய காலத்துல கொஞ்சம் விளையாடினாலும் அந்த டர்ஃப், அதாவது வந்து லெய்டன் டர்ஃப் அண்ட் டிராப் இன் டர்ஃப், அதை பத்தி பேச போறோம். லெய்டன் பிச் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்கொயர் அப்படின்னு வாங்க, ஒரு பொதுவா நீங்க பிச்சு அப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நல்ல பிச் போடணும் அப்படின்னா அதுக்கு பேஸ் போடுவாங்க நல்லா கிட்டத்தட்ட. அது ஒரு ஒரு கியூரேட்டர் பொறுத்து இருக்கு, நல்லா ஹார்டா வந்து ஒரு 10-12 அடி கீழே நோண்டிடுவாங்க, தரைக்கடியில நோண்டிட்டு. சில பேர் வந்து இன்ஃபேக்ட் பழைய சேப்பாக்கில் வந்து அடியில வந்து மெட்ராஸ் டைல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது, அது ஒரு ஃபோக்லோரா உண்மையான்னு தெரியாது. பட் அடியில வந்து நல்ல பேஸ் போட்டு, ஒரு காங்கிரீட் பில்டிங் போட்டு, அப்புறம் மணல் போட்டு, ரெட் சாயில் வேணுமா பிளாக் சாயில் போடுமான்னு டர்ஃப் நல்லா அப்படி காம்பாக்டா எடுத்துட்டு வந்து மேலே வந்து கடைசியில லே அவுட் பண்றது தான் வந்து அந்த சாயில் டெக்ஸ்டர். ஒரு அது ஒரு 10-12 இன்ச்சஸ்ல நீங்க என்ன போடுறீங்கிறது தான் வந்து அடியில நல்ல பேஸ ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டு ஃபைனல் 10-12 இன்ச்சஸ் என்ன போடுறீங்களோ அதுதான் பிச்சோட பிஹேவியர் பெரும்பாலுமா மாறும். அண்ட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா பிச்சோட ஹைட் வந்து கிரவுண்டோட கொஞ்சம் மேல இருந்துச்சு அப்படின்னா
பவுன்ஸ் ஜென்ரலா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்சிஜியில அந்த டிராப், நான் 2011-12 வந்தபோது டிராப் இன் பிச் கிடையாது, அப்போ வந்து லேட் இன் பிச், அப்போ அதோட அதோட நேச்சரே வேற மாதிரி இருந்தது. அப்புறம் 2014-15 நாங்க வரும்போது டிராப் இன் பிச் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி என்ன சொல்றது, மச் மோர் என்ன சொல்றது, அந்த பிச் வந்து கொஞ்சம் உள்ள அமுங்கி போயிருந்தது, அந்த மேல இருக்கிற அந்த எலிவேஷன் கிடையாது. இது எம்சிஜியோட ஃபீச்சர். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எம்சிஜி ரொம்ப பெரிய கிரவுண்டு, மாசிவ் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன மாற்றம். இப்ப அடிலேட்ல நம்ம பார்த்தோம், அடிலேட்ல ஸ்ட்ரெயிட் பவுண்டரி. ஸ்ட்ரெயிட் பவுண்டரினா எப்படின்னா, பால ஸ்ட்ரெயிட்ரே வச்சீங்கன்னா ஓடினே இருப்பாங்க அந்த மிட் ஆஃப்லயும் மிட் ஆன்ல இருக்கிற ஃபீல்டரும், ரொம்ப தூரம் ஸ்ட்ரெயிட் பவுண்டரி. சைடு அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி, ஆனா மெல்பர்ன் அதுக்கு நேர்மார். ஸ்ட்ரீட் பவுண்டரி அவ்வளவு பெருசு கிடையாது, ஸ்ட்ரீட் பவுண்டரி கொஞ்சம் குட்டி. மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்கு ஹோம் கிரவுண்ட் பிபிஎல்ல இருக்கக்கூடிய கிரவுண்டு தான் எம்சிஜி. நிறைய சிக்ஸஸ் அண்ட் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ல தான் அடிப்பாங்க. சைடு வந்து பிரம்மாண்டமா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து நீங்க சைட்ல சிக்ஸ் அடிக்கணும் இல்ல ஃபோர் அடிக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து ஒரு டிமோட்டிவேட் ஆக சான்ஸ் இருக்கு பேட்ஸ்மனா, ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இப்ப ஸ்கர்ட்டிங் எல்லாம் வச்சிடறாங்க. முன்னாடி நான் முந்தைய காலகட்டத்தில் சொன்ன மாதிரி ஸ்பான்சர்ஷிப் போர்டில் தான் நீங்க பவுண்டரி அடிக்கணும்னா எவ்வளவு தூரம் இருக்கும் பாத்துக்காங்க. ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் அவ்வளவு பெருசு கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா 2020 கேம்ல எல்லாம் போலர்ஸ் வந்து ப்ரிடாமினா பிச்சுக்குள்ள போட்டு கொஞ்சம் ஷார்ட்டா போட்டு பவுண்டரி நீ சைட்ல அடிக்க முடியுமான்னு பேட்ஸ்மேனை சேலஞ்ச் பண்ணுவாங்க. இதுதான் எம்சிஜியில நடக்கக்கூடிய அந்த கிரவுண்டோட ஃபீச்சர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா இல்லையா, எம்சிஜிலையும் அதே மாதிரிதான். பேஸ்மெண்ட்ல பஸ் வந்து கரெக்டா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் வாசல இறக்கி விடுறோம். ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போகும்போதே ஆப்வியஸ்லி ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் தனி, விசிட்டிங் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம் தனி. ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம் பெருசா பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்லுவேன். பட் எம்சிஜியில ஒரு இன்னொரு ஃபீச்சர் இருக்கு, நீங்க வந்து எல்லா கிரவுண்ட்லயுமே இருக்கு, நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து கூட பேட்டிங்க போகலாம். ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளேருந்து பேட்டிங் போறதே ஒரு சரியல் ஃபீலிங் எம்சிஜியில. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு அடியில இருக்கிறதுனால மேல அப்படியே நடந்து போயிட்டே இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு நீங்க ஒரு 30-40 meters வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து வெளில வந்து அப்படியே நடக்கணும். நடந்து அப்படி மேல போனீங்கன்னா அந்த கிரவுண்டோட எக்ஸ்பான்ஸ்க்கு ஓப்பன் ஆகும். அந்த வியூ கூட நான் உங்களுக்கு டெஃபினட்டா அந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த எக்ஸ்பான்ஸ்க்கு அப்படியே ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆற அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து தனியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் அது அந்த அந்த பாதை வழியா மேல போய் பார்த்த உடனே எனக்கு வந்து என்னடா அது ஒரு குகையிலேருந்து வெளில வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எம்சிஜியில இந்த கிரவுண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு கலோசியம் மாதிரி இருக்குங்கிற ஃபீலிங்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அழகா எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க. எம்சிஜி கிரவுண்ட் டோர் அப்படிங்கிறதே வந்து ஒரு விஷயம். அந்த கிரவுண்ட் டோர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டாண்டா மெதுவா கூட்டின் போய் சுத்தி காமிப்பாங்க. அது ஒரு ஹாஃப் டேக்கான ஆக்டிவிட்டி. இன்ஃபேக்ட் வந்து எம்சிஜியில மேல அந்த ரூஃப்ல கூட நீங்க நடந்து போகலாம். அதை உங்களுக்கு ஒரு ஹார்னஸ் கொடுத்து அந்த ரூஃப்ல நடந்து கூட்டிட்டு போவாங்க மேல. எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஷூட்டே நடந்தது 2015 கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி. ஒரு போட்டோ வெறும் வெளியில வந்திருக்கோம், நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. நான், எம்எஸ் தோனி, விராட், ஒரு சுரேஷ் ரெனா எல்லாரும் நின்றுட்டு ஒரு போட்டோ எடுத்திருப்போம். அந்த போட்டோ எடுக்கும் போது உள்ளேருந்து ஒரு அல்லு ஒண்ணு இருந்துச்சு பாருங்க. அந்த அல்லுலாம் வந்து சான்ஸே கிடையாது. அது என்ன ஹைட்டுன்னு எக்ஸாக்டா சொல்ல தெரியல. பட் எம்சிஜியோட அந்த ரூஃப்ல நின்று ஒரு போட்டோ ஷூட் எடுத்தாங்க. அந்த போட்டோ ஷூட்டுக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி அதை அழகா கேமரா எல்லாம் கொண்டு வந்து அங்க மேல வந்து அந்த கேமரா குரூல எப்படி வந்தாங்கன்னே வந்து இன்ஃபேக்ட் வந்து அந்த இது என்னது ட்ரோன் கேமரா எல்லாம் கூட எடுப்பாங்க. அந்த ட்ரோன் கேமராவை நீங்க ஃபாலோ பண்ணும். அந்த ட்ரோன் கேமரா ஒரு மாதிரி அடியிலேருந்து வந்துட்டு மேல போகும். அந்த ட்ரோன் கேமராவை நீங்க அப்படி மேல பார்க்கும்போது அந்த எக்ஸ்பான்ஸ் ஆஃப் த என்டயர் சிட்டி தெரியும். அப்படியே கீழே ஃபுல்லா உங்களுக்கு அந்த உழற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் வேற ஜாஸ்தி. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. போகும்போது தான் பிடிச்சிட்டே தான் நடந்து போனேன். கீழே இறங்கும் போது பிடிச்சிட்டே நடந்து வந்தேன். அது ஒரு ஃபீச்சர் இங்க இருக்கு. இன்ஃபேக்ட் அடிலேட் ஓவர்லயும் மெல்பர்ன்ல எனக்கு நல்லா தெரியல, லாஸ்ட் அடிலேட் ஓவர்ல நாங்க இருந்தபோது அந்த கிரவுண்ட்ல வந்து அங்க மேலேருந்து அந்த சைடு ஸ்லிங் மாதிரி ஒரு ரைடு எல்லாம் கூட இருக்கும். ஸோ இங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அதை வந்து ஸ்பெக்டேட்டர் வியூவர்ஷிப்புக்கு நல்லா பியூட்டிஃபுல்லா அமைச்சு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி அமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி மெல்பர்ன்ல இன்னொரு டிஸ்டிங்கான ஃபீச்சர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அது ஆசி ரூல்ஸ் ஃபுட்பாலோட அந்த இதை ஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. அதை பத்தின ஒரு ஸ்டாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசி ரூல்ஸ் ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் வந்து இங்க இருக்கிற அந்த ரைவல்ரி படி கரெக்டான மேட்சஸ் வந்து அமைஞ்சுதுன்னா அந்த 1 lakh வியூவர்ஷிப் வந்து ஈஸியா தொடும் அப்படின்னு AFL. அந்த ஃபீலிங்கை நாங்க ஒரு கேம்ல என்கவுண்டர் பண்ணேன், நான் விளையாடின ஒரு கேம்ல என்கவுண்டர் பண்ணேன். அது என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2015 நடந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா கேம். ஃபர்ஸ்ட் கேம் பாகிஸ்தான் அடிலேட்ல நடந்த கேம் பத்தி உங்ககிட்ட சொன்னேன் போன எபிசோட்ல. இந்த அடுத்த கேம் வந்து இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மெல்பர்ன்ல ஆடணும். பயங்கரமான ஃபீலிங்கா இருந்தது பாகிஸ்தானோட ஆடுறது அப்படின்னு. அதுலேருந்தே இன்னும் ரெக்கவர் ஆல எம்சிஜிக்குள்ள வந்தோம். அந்த எம்சிஜிக்குள்ள வந்த உடனே அந்த மாதிரி ஒரு க்ரௌடு நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணது கிடையாது, இந்தியாவில கூட கிடையாது. லவுடு பாய்ஸ்டர்ஸ் அதெல்லாம் அங்கெல்லாம் நான் போவே இல்லை. அந்த ஒரு டெப்த், அந்த க்ரௌடு, அந்த அப்படியே ஒரு ஹைட் அப்படி கொலோசியம் மாதிரி போகும், டீப்பா போகும் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம். ஒரு சீட் கூட எம்டியா இல்ல. அந்த மேட்சுக்கு முந்தைய அந்த நேஷனல் ஆந்தம் பாடுவாங்க கிரிக்கெட் வேர்ல்ட் கப் போது. அந்த நேஷனல் ஆந்தம் பாடும் போது கடைசியில அந்த ஜெய ஹே அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் சொன்னாங்க ஒரு வாய்ஸோட,
இது எந்த ஊர்லடா இருக்கும், இந்தியாவா ஆஸ்திரேலியாவா அப்படின்னு திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. கிட்டத்தட்ட கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு, முடியெல்லாம் நின்றுச்சு. ஜெய ஹே அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்ற அந்த ஜெய ஹே வாய்ஸோட வந்து கிரௌடோட வாய்ஸ் ஓவர் பவர் பண்ணும் போது அந்த ஃபீலிங்கே ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். 88,000 89,000 ரெக்கார்டட் க்ரௌட் அன்னைக்கு. பட் என்னோட ஃபீலிங் படி அது வந்து ஒரு 1 lakh மேல இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா ஐ மீன் ஆப்வியஸ்லி அது ஒரு ஃபீலிங் தானே. இன்ஃபேக்ட் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோட ஆஷஸ் மேட்சஸ்க்குலாம் கூட அவ்வளோ க்ரௌட் வந்தது இல்லை. அதுதான் ஹையஸ்ட் ரெக்கார்டட் க்ரௌட் ஃபார் அ கிரிக்கெட் மேட்ச் அட் எம்சிஜி அப்படின்னு ஒரு ஸ்டாட் கூட இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி எம்சிஜிலையும் ஆனர்ஸ் போர்டு இருக்கும், அடிலேட் ஓவல் மாதிரியே. இங்கே அடிலேட் ஓவல் மாதிரி டைனிங் ஏரியா வந்து ஒரே இடத்துல கிடையாது, டைனிங் ஏரியா கொஞ்சம் தள்ளி, அதே பேஸ்மெண்ட்லேயே நீங்கள் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா தனியாக இருக்கும். அதுலேயும் ஆசி டீமுக்கு தனி, இந்தியன் டீமுக்கு தனி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனர்ஸ் போர்டு வந்து விசிட்டர்ஸ் ஆனர்ஸ் போர்டு வந்து விசிட்டர்ஸ் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கும், ஹோம் டீமோட ஆனர்ஸ் போர்டு வந்து ஹோம் டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கும். அலிரேடில் அதே வந்து வித்தியாசமாக வந்து டைனிங் ஹாலில் காமனாக போட்டு வச்சிருப்பாங்க, இங்கே அந்த ஒரு வித்தியாசம் இருக்கும். அண்ட் எம்சிஜின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே பிரம்மாண்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டை சுற்றி ஒரு பிரம்மாண்டம் இந்த டெஸ்ட்டு காத்திருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஃபார் அ வெரி வெரி குட் டெஸ்ட் மேட்ச். ஹோப்ஃபுல்லி நீங்கள் நல்லா பேக் பண்ணுவீங்க, எங்களை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் கங்காரு பூமி ஆன் திஸ் ஆடுகாலம் சீரீஸ்.